நேயர்களுக்கு வணக்கம். சந்திராசிரம யோகம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். சந்திராசிரமம் என்பது ஒரு தீய பலனை தரக்கூடிய அமைப்பு என்றுதான் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பார். அதன்படி ஒரு ராசியிலே இரண்டே கால் நாள் இருப்பார். இரண்டே கால் நாள் சஞ்சரிக்கும் சந்திரன் அடுத்து ராசிக்கு பயணமாகி விடுவார். இவ்வாறு சந்திரனை பயணக்கிரகம் என்றே ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. காரணம், வானத்திலே அவர் ஒரு நிமிடம் கூட ஒரு இடத்திலே நிற்க மாட்டார். ஒவ்வொரு செகண்டும் இன்ச் பை இன்ச்சாக நகன்று கொண்டே இருப்பார். அப்போதுதான் அவர் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்திலே சஞ்சரிக்க முடியும். அதனால்தான் ஜோதிட சாஸ்திரம் சந்திரனை பயணக்கிரகம் என்று வர்ணிக்கிறது. அடுத்து சந்திரன் நமது ஜென்ம ராசி, அவரவர் ஜென்ம ராசி எதுவோ அந்த ராசிக்கு எட்டாம் இடத்திலே வரும்போது அது சந்திராஷ்டமம் என்று சொல்லப்படுகிறது. இது லக்னத்திற்கு பார்ப்பதில்லை, இது நிரந்தரமான தசாபுத்தியும் இல்லை, மாதந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு பலன். 12 ராசியினருக்கும் எட்டாம் இடத்திலே இரண்டே கால் நாள் கண்டிப்பாக சந்திரனை இருப்பார். அதற்கு பெயர் சந்திராஷ்டமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திராஷ்டமம் என்ற வார்த்தை பிரயாணத்தை அன்றைய இரண்டே கால் நாளிலே ஒத்திவைப்பது தவிர்ப்பது நல்லது என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரயாணம் என்பது சாதாரணமான பிரயாணமாகவும் இருக்கும், விசேஷமான பிரயாணமாகவும் இருக்கும். சாதாரணமான பிரயாணம் என்பது அவரவர் தொழிலை செய்வதற்கு அன்றாடம் அலுவலகம் அல்லது வேலை பார்க்கும் இடத்துக்கு சென்றுதான் ஆக வேண்டும். கடை நடத்துபவர்கள் கடையை திறப்பதற்கு செல்ல வேண்டும். நிறுவனம் நடத்துபவர்கள் நிறுவனங்களை ஆய்வு செய்ய வேண்டும். இது சாதாரணமாக அன்றாட நிகழ்வு. இந்த அன்றாட நிகழ்வுக்கும் சந்திராஷ்டமும் சம்பந்தம் இல்லை. சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும், 12 ராசியினருக்கும் அவரது ராசியிலே இருந்து எட்டாம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிப்பது சந்திராஷ்டமம். விசேஷ பயணங்கள் மட்டும்தான் இதற்கு உரியது. விசேஷ பயணங்கள் என்பது ஏதாவது திட்டமிட்டு வெகு தூர பிரயாணங்களை செய்வது. அவ்வாறு திட்டமிட்டு சந்திராஷ்டம காலத்திலே பிரயாணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். சந்திரன் எட்டாம் இடத்திலே, ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சரித்தால் அது விபத்தை தரும், கண்டங்களை தரும், அல்லது செல்லக்கூடிய காரியங்கள் வெற்றியடையாது, தோல்வியை சந்திக்க வேண்டியது இருக்கும். இவ்வாறு தான் விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே யோகமும் சந்திராஷ்டமம் மூலமாக உருவாகும். யோகம் எவ்வாறு உருவாகும்? சந்திரனுக்கு 6, 7, 8 ஆகிய ஸ்தானங்கள், சந்திரன் எட்டாம் இடத்திலே இருந்தார், அவருக்கு 6, 7, 8 சுப கிரகங்கள் இருந்தால் அது அதியோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆக சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதற்கு 5 நாளைக்கு முன்னாலேயே 6ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். 6ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கும் போது அதியோகம் உண்டாகும். 6, 7, 8 இந்த 3 இடங்களிலே ஏதாவது ஒரு கிரகம், சுபகிரகம், புதன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் அது அதியோகமாக மாறிவிடும். சந்திராதியோகம் என்றும் சொல்லுவார்கள் அதியோகத்தை. ஆக அந்த அதியோகம் என்பது நிறைய செல்வத்தை தரும், செல்வாக்கை தரும், புகழை தரும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அதியோகமும் உருவாகும். 8ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கும் போது அவருக்கு நேரே 2ஆம் இடத்திலே ஒரு சுபகிரகம், குருவோ புதனோ சுக்கிரனோ சஞ்சரிக்கும் ஒரு கோச்சார அமைப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக அது சந்திராஷ்டமம் இல்லை, சந்திராஷ்டம யோகம் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக கோச்சாரத்திலே பார்க்கும்போது
புதனும் சுக்கிரனும் மாதம் மாதம் ராசி மாறும் கிரகங்கள். குருவை பொறுத்தவரையிலே ஒரு ஆண்டுக்கு அவர் ஒரு ராசியிலே இருப்பார். அந்த ஒரு ஆண்டுமே சந்திராஷ்டமம் வரும் நாளிலே நல்ல யோக பலன்களை ஜாதகர்கள் பெற முடியும். புதன் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக புதன் வியாபார நுட்பத்துக்கு உரிய கிரகம், அதி மேதாவித்தரத்தை தரக்கூடிய கிரகம், மனித மூளையை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வியிலேயே வளர்ச்சி விருத்தியை தரும், கவி பாடும் திறனை தரும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டே கால் நாளிலே சந்திரனுக்கு இரண்டிலே புதன் இருந்தால் அது அதியோகம் உண்டாகி வியாபார நுட்பத்திலே லாபத்தையும் அடைய முடியும், யோகத்தை அடைய முடியும், அல்லது பேச்சு திறமையாலே சம்பாத்தியத்தை செய்ய முடியும், அல்லது கல்வியிலேயே முன்னேற்றத்தை பெற முடியும், கல்வியிலே விரும்பிய கல்லூரியை பள்ளிகளிலே இடம் கிடைக்கும். இவ்வாறெல்லாம் கூட யோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலே எட்டாம் இடத்திற்கு நேர் எதிரே இடம் இரண்டாம் இடம். இரண்டாம் இடத்திலே புதன் இருந்தார் இவ்வாறான பலன்களை தருவார். இரண்டாம் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலே எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் அமைந்தால் அந்த இரண்டே கால் நாளும் அதிகமான லாபம், ஆதாயம், இன்பம், சுகம், சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும். குடும்பத்திலே குதூகலம்னு இருக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திராஷ்டமம் சுபகாரியங்களை விளக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, பயணங்களை குறைக்க வேண்டும், பயணங்களை திட்டமிட்ட பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். ஒரு அமைச்சர் இருக்கிறார் அல்லது உயர் அதிகாரி ஒருவர் இருக்கிறார், ஒரு இடத்திலே புயல், பல இடங்களிலே சேதம் அல்லது பெரிய விபத்து, உடனடியாக பயணம் செய்ய வேண்டிய நிலை நிர்பந்தம் இருக்கும். அவ்வாறான நிர்பந்தத்தை தவிர்க்க முடியாது. அவையெல்லாம் திட்டமிடாத பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள் மேற்கொள்ளலாம். திட்டமிட்ட பயணங்கள், வெகு தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளுவது சந்திராஷ்டமம் அது தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் விமானத்திலே கூட அடிக்கடி பயணம் செய்வார்கள், அவர்களெல்லாம் சந்திராஷ்டமம் பார்ப்பதில்லை. காரணம், பல நிறுவனங்களை வைத்து நடத்துபவர்களாக இருப்பார்கள் அல்லது பல நிறுவனங்களின் தலைமை பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஷெட்யூல் படி ஒவ்வொரு தினமும் ஒரு நகரத்திலே சென்று ஆய்வு செய்ய வேண்டும் அல்லது சில நாட்கள் தங்கி ஆய்வு செய்ய வேண்டும், அந்த கட்டாயம் இருக்கிறது. இவ்வாறான கட்டாயத்திற்கும் இந்த சந்திராசத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த சந்திராசிரமம் என்பது யோகம் தர்ம அமைப்பாக கூட அமையலாம். அது ராசி கோச்சாரத்திலே அவரவர் ஜாதகத்திலே ஏற்படக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் சந்திராஷ்டமம் வேலை செய்யும். ஆக சந்திராஷ்டமம் என்பது அனைவருக்குமே நடந்து விடாது, அது ஒரு நொடி அல்லது ஒரு நிமிடத்திலே நடக்கக்கூடியது, இரண்டே கால் நாளுமே நடக்காது. இந்த இரண்டே கால் நாளிலே ஏதாவது ஒரு நிமிடம் ஒரு நொடியிலே விபத்து, கண்டம் போன்றவற்றை தரலாம் என்று தான் ஜோதிடம் உள்ள நூல்களிலே சந்திராஷ்டிரமத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திராஷ்டிரம காலத்திலே சுபகாரியங்களை செய்யக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கப்படவில்லை. ஆக சந்திராஷ்டிரம காலங்களிலே திடீரென்று ஒரு உறவினர் இறப்பு என்ற செய்தி வந்தால் கண்டிப்பாக போயே தீர வேண்டும். இன்றைய சந்திராஷ்டிரமம் நாம் அதை தவிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்ய முடியாது. நெருங்கிய உறவினராக இருந்தால் அது அவசியம். அந்த நேரங்களிலே இந்த சந்திராஷ்டமம் செயல்படாது, அது யோகத்தை தான் தரும். செல்லுகின்ற காரியம் வெற்றியை தரும், அதன் மூலம் யோகத்தையும் ஜாதகருக்கு தரும். அதுதான் சந்திராஷ்டம யோகம் என்று ஜோதிடங்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, எந்த ஒரு கிரகத்துக்கும் 6-8 மற்றொரு கிரகம் இருந்தால் அது சஷ்டாசகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு 6 இடத்திலே ஒரு கிரகம் சஞ்சரிக்குமானாலும் அது சஷ்டாசகம், அது செயல்படாது. அந்த சஷ்டாசகமம்
சுப கிரகங்களாக இருந்தால்தான் செயல்படாது. அசுப கிரகங்கள் இருந்தால் சஷ்டாசகம் விபரீத ராஜயோகத்தை தரும் என்று ஜோதிடமூல நூல்களிலே விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக சந்திரனுக்கு ஆறாம் இடத்திலே சஷ்டாசகம் வரும் அசுப கிரகங்கள் விபரீத ராஜயோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூபிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால சாஸ்திர நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் தவறாமல் நேயர்கள் பார்த்து ஜோதிட நுட்பங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.